எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கொரோனாக்கு அப்புறமா எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் ஜெர்மனி போகிறாங்க. ஸோ அவங்களோட பேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னோட சேனலில் ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் நான் போடுறதா இல்லை, ஆனால் நாங்கள் போகும்போது பேக்கிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதை வந்து போடலாம், அது தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய பயம் தரும். நம்மலாம் பொதுவாக இப்படி ஃபாரின் ட்ரிப் பண்ண ஃபாரின் செட்டில் ஆக எதுக்கு போனாலுமே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு லக்கேஜ் மூணு லக்கேஜ்னு தூக்கிட்டு போவோம். ஆனால் வந்து இது அப்படி இல்லை, இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் ரெண்டு குழந்தைங்க இங்கே இருந்துட்டு அங்கே போய் அது வந்து அந்த இதுக்கு மாறுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். சின்ன சின்ன விஷயம் கூட இங்கேருந்து யோசித்து லிஸ்ட் எழுதி அதை நீட்டாக கடையிலேருந்து வாங்கி அவ்வளோ பேக் பண்ணிட்டு போனாங்க. பேக்கிங்கில் நிறைய டிப்ஸ் இருந்துச்சு, எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேக்கிங் கூட அவ்வளோ ஈஸியாக இல்லை, கிட்டத்தட்ட பேக்கிங்க்கே 1 வீக் பிளான்டாக பண்ணியிருந்தாங்க. நான் வெயிட் ஜாஸ்தியாக கொண்டு போகணுங்கிறது இருந்துச்சு, 200 kg கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே. மேக்ஸிமமாக 200 kg தான் கொண்டு போக முடியும், அதுக்கேற்ற மாதிரி ஏர் இண்டியா ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கிங் எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள் மசாலா ஐட்டம்ஸ், அதாவது வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, எல்லாமே நம்ம என்னென்ன இந்தியன் சமையலில் நம்ம யூஸ் பண்ணுவோமோ. நாங்கள் நாகர்கோயில், அப்போ எங்களுக்கு தேவையான சமையல் மசாலாக்கள், சாம்பார் பொடி, அப்புறம் டீ பவுடர், காஃபி பவுடர், அப்படி எல்லாமே வாங்கி நீட்டாக வறுத்தோம். ஏன்னா வறுத்தா கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி நாள் போகும், அப்போ கெட்டு போகாமல் போகும் அப்படிங்கிறதுக்காக வறுத்து அதை காய வச்சு இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி நீட்டாக ரோல் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நேம் எழுதி அவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. இது எல்லோரும் இந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் குழந்தைங்க வச்சுட்டு போகிறவங்க இந்தளவு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயும் நீங்கள் நம்ம ஊர் ஃபுட்டை அவ்வளோ நல்லா டெய்லி சமைச்சு சாப்பிட முடியும். அப்புறமா வீட்டுக்கு தேவையான கருப்பட்டி, உளுந்து, பருப்பு, அந்த லிஸ்ட் எல்லாமே சொன்னால் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நீட்டாக அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணிட்டாங்க. இந்த அட்டைப்பெட்டி கூட இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அட்டைப்பெட்டி, அதாவது நெய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த அட்டைப்பெட்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. அதுவும் கூட அந்த கடையில் சொல்லி வச்சு அது வாங்கியிருந்தாங்க. அப்புறமா மிக்ஸி, நான்ஸ்டிக், இந்த தோசை பேன், அங்கே வந்து தோசை தவா கிடைக்காது, பேன் தான் கிடைக்கும் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் இங்கேருந்து 200 kg நம்ம இது பண்ணணும் அப்படிக்கு மீன் பண்ணி இங்கேருந்து எவ்வளோ நம்ம கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து மிக்ஸி எல்லாம் கூட கிடையாது, கிரைண்டர் அது எல்லாமே இருந்துச்சு. கிரைண்டர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போகும்போது எங்கள் அக்கா கொண்டு போயிருந்தது, அங்கே இருந்ததால் கிரைண்டர்லாம் வாங்கலை. இப்போ மிக்ஸி வந்து இருந்தது ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் மிக்ஸி, அப்புறம் தோசை தவா, அப்புறம் உங்களுக்கு பார்க்க எல்லாமே தெரியும், இதில் பார்க்குற எல்லா விஷயமும் தெரியும். குழந்தைங்களுக்காக கடலை மிட்டாய், அந்த கடலை மிட்டாய் வெரைட்டி, எள்ளு மிட்டாய், அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதாக எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நாகர்கோயிலில் ஸ்பெஷல் வந்து காய்திரி மீன் என்னன்னு சொல்லுவாங்க, அடிப்பட்டா கூட போடுறது, அது கூட 2 பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் கருவேப்பிலை மரத்துலேருந்து பறித்து நல்லல்ல வச்சு காய வச்சு அதை உதிர்த்து ஒரு பெரிய கவரில் அப்படி பார்சல் பண்ணி அது வச்சுருந்தாங்க. முக்கியமான விஷயமே கருவேப்பிலை தான், எதுக்கும் தேவைப்படும். அதுவும் அங்கே பார்த்தா கருவேப்பிலை எங்கள் அக்கா சொல்லுவாள் 10 லீஃபை கவுண்ட் பண்ணி தான் எத்தனையோ டாலர் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. அதனால் இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போகிறது அந்த பேக்கிங்க்கு கொடுக்குற செலவுக்கு கூட நமக்கு செலவாகாது. அதனால் இப்படி இங்கேருந்து நம்மளால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இது பேக் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிக்கிறத விட இது கொண்டு போனால் நிறையா மணி சேவிங், ரெண்டாவது குழந்தைங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அந்த மாதிரி எல்லாமும் கிடைக்கும். அப்புறமா எல்லாத்தையுமே நீட்டாக சீல் பண்ணணும், இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். கவரில் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் பத்தாது, அதுக்கு மேலே ஒரு பெரிய செல்லோடேப் வச்சு அப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணி சீல் பண்ணணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது. இது ஏன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், இந்த ட்ரெஸ்லாம் ஜெர்மனியில் கிடைக்காது. குழந்தைங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் அங்கே இந்தியன் அப்பார்ட்மெண்ட்டில் இந்தியன்ஸ் இருப்பாங்க, அந்த இதில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்காது, அதனால் இங்கேருந்து கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் பெங்களூர்லேருந்து வாங்கின பெட்ஷீட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். பெங்களூர்லேருந்து பெட்ஷீட் வாங்கிட்டு ஜெர்மனி கொண்டு போகலாம் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னால், அது ஏன்னா அந்தளவு அது குளிர் தாங்குது. பெங்களூரில் வெறும் 800 தான், அங்கே வந்து ஏதோ ரொம்ப ஜாஸ்தியான டாலர் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அதனால் இந்த
அந்த குளிருக்கு பெங்களூர்லேருந்து வாங்குகிற பெட்ஷீட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸு இந்த மாதிரி நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபேவரேட்டாக நம்ம வச்சுருப்போம்ல, அதெல்லாம் அங்கே கிடைக்காதுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். 1 இயர் நம்ம அங்கே இருக்க போகிறதால அது வரைக்கும் எக்ஸ்பைரி எல்லாமே முக்கியமாக பார்த்து வாங்க வேண்டியது எக்ஸ்பைரி. நம்ம வாங்குகிற பொருள் வந்து மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படுற அளவு எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும். அது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா காம்ப்ளான், இதெல்லாம் குழந்தைங்களோட சாக்லேட், இதெல்லாம் எங்கள் அக்கா ரெகுலராக கொடுக்க மாட்டா, எப்போவாவது அவங்க ஆசைப்படும் போது. அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிளிப்பு, இதெல்லாம் அங்கே இந்த அளவுக்கு கிடைக்காது, இந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரி அங்கே இருக்காது, எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அங்கே போனால் கிட்டத்தட்ட ஸ்வெட்டர் போட்டு எல்லாமே க்ளோஸ்டு தான், ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டு அங்கே கிடைக்கவே செய்யாதுன்னு சொன்னால், அதுக்காக பொட்டு நிறையவே வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறா. அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் ஃபேமிலியாக போகிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்காக டைம் பாஸுக்கு எப்படியும் இப்போ அவங்க கொரோனா குவாரண்டைன்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ வீட்டிலேருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு தேவையான கலர் பென்சில், க்ரையான்ஸ், ட்ராயிங் புக்கு, கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அப்படி எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து வாங்கியிருந்தா. ஏன்னா அங்கே அவங்க 4 பேர் தான் ஒரு ரூமில் இருப்பாங்க, பெருசாக வெளியில் விளையாட அந்த மாதிரியும் போகமாட்டாங்க. அப்போ அந்த அவ்வளோ டைம் அவங்களுக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இதெல்லாம் அந்த ஸ்டிக்கர்ஸ், குழந்தைங்களோட விஷயம், இது எல்லாமே அதுதான். அப்புறம் ஊறுகாய் பாட்டில், இது மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம ஊரில் இருக்கிறவங்க இந்த ஊறுகாய் பாட்டில், ஊறுகாய் சாப்பிடாமல் யாராலையும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு விரும்புவாங்க எல்லோரும். அப்புறமா இது எல்லாமே இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு ஷாப்பிங் பண்ணுவான் இந்த ஒவ்வொரு கடையில் அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் தொக்கு அப்படின்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். தொக்கு இது என்னென்னா 6-in-1 தொக்கு, 6 தொக்கு சேர்ந்து ஒரே இதில் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக என்னென்னலாம் தெரியாது, ஆனால் அங்கே போய் சாப்பிடும்போது நமக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர் ஃபீல் கொஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலாவது கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் இது குழந்தைங்களுக்காக புக்ஸு எல்லாமே, நோட் புக்ஸ் எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, படம் வரைகிறதுக்கு எல்லாமே. அப்புறம் கொசு பேட் கூட இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறான். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாமே. வீடியோஸ் இதில் சொல்லிட்டு போனோன்னா இன்னும் நிறையா இருக்குது, நான் வந்து அதிலிருந்தும் நிறைய ஷார்ட் பண்ணி தான் என்னால் இவ்வளோ தான் ஷார்ட் பண்ண முடிஞ்சுது. இது எல்லாமே லைன் நோட், பிளெயின் நோட் இந்த மாதிரிலாம் அங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தா. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது வரிசையாக. அப்புறம் அவங்க வாரியல் கிடையாது, இது வந்து நம்ம மக்களுக்கு இது இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதால இந்த வாரியல் வாங்கியிருந்தா. இந்த வாரியல் வந்து லக்கேஜ்குள்ளே வைக்கிறதால இப்படி நம்ம அதை ரெண்டாக இது பண்ணிக்கலாம், இப்படி வந்து உள்ளாடி வைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் வாரியலும் வாங்கியிருந்தா. நான் வந்து பேக்கிங்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு ஷாக்காக கேட்டு, அப்படி ஒரு ஷாக்காக கேட்டோடனே எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒன்று ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தா. இது எல்லாமே குக்கர் வந்து அங்கே கண்டிப்பாக கிடைக்காது, அதனால இங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால். அப்புறம் இட்லி விடுறது குழந்தைங்களுக்காக. அப்புறம் சர்பத், இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல், ராஜா சர்பத். இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு பல்லாங்குழி. அவங்க இருக்கிறது தான் ஜெர்மனி, ஆனால் அவங்க உள்ள விளையாடுறது அப்படி எல்லாமே பார்த்தா நம்மளோட ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கேஷ்யூ, பாதாம் அந்த மாதிரி, அதெல்லாம் அப்படி பியூராக அந்த செஞ்ச இடத்துலேருந்தே வாங்கி, அந்த வேப்பமூடு பக்கத்தில் இருக்கும், நாகர்கோவில் இருக்கவங்களுக்கு தெரியும், அதிலேருந்து வாங்கி பேப்பர் பேக்கிங் பண்ணியிருந்து. அப்புறம் இங்கே உள்ள கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரங்கள், இது எல்லாமே எண்ணெய், செக்கு எண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்படி என்னென்ன நமக்கு தேவைப்படுமோ நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறமா இதுக்குள்ளே ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான் ஒரு எக்கச்சக்கமாக இருக்கும், அதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் சத்து மாவு முக்கியமாக, குழந்தைங்க இருக்கிறதால சத்து மாவு வீட்டிலேருந்தே செஞ்சு பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் அங்கே கிடையாது, அங்கே எப்போவுமே உடனே அப்படி ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த ஹாட் பாக்ஸ். கருப்பட்டி இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், கருப்பட்டி எல்லாம் ரொம்ப நிறையா வாங்கியிருந்துச்சு எங்கள் அக்கா வந்து.
குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி கருப்பட்டி பனங்கற்கண்டு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாள். அதனால் எவ்வளோத்துக்கு முடியுமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்தளவு நம்மளால் போக முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான். இனி இது எல்லாத்தையும் இப்படி ஒரு லக்கேஜ்லேயும் ஒரு லக்கேஜும் 23 kg ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணி வெயிட் செக் பண்ணி பண்ணி இருந்து பண்ணோம். அது வந்து நாங்கள் மொத்தம் ஃபேமிலியாக சேர்ந்து தான் பண்ணோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக நல்லா முடிஞ்சுது. அப்படி பண்ணியுமே எங்களுக்கு வந்து நாங்கள் இது 200 kg எங்கே வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இது வந்து 300 kg வரைக்கும் போயிடுச்சு. அப்புறமா மறுபடியும் ஒவ்வொரு லக்கேஜிலேருந்து பாதி பாதியாக வெளியே எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் 1, 22, 23, 23.5, 24 அப்படி கொஞ்சம் சேஞ்சஸில் இருந்துச்சு. இப்படி இப்போ இந்த ட்ராலியில் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா வெயிட்டான பொருளை அந்த கீழே வர வீல் இந்த கீழ் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு. அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டான பொருள் இந்த பக்கம் வச்சிங்கன்னா அந்த ட்ராலியை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது கீழே விழாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி நேராக வைக்கும்போது வெயிட் வந்து கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அந்த கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீல் இருக்கிற இந்த எண்டில் வச்சாங்க, அது சொல்லி கொடுத்தாங்க ஒரு டிப்ஸ் மாதிரி. இது நம்ம கொண்டு போகிறதுலே எது ரொம்ப வெயிட்டோ அதை வந்து இந்த எண்டில் வைக்கணும். அப்புறம் இந்த ட்ராலி எல்லாமே கண்டிப்பாக ஜெர்மனி போகிறவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ராலியாக இருக்கும், ஏன்னா அது எப்படினாலும் அந்த லக்கேஜ் ஷிஃப்ட் பண்ணும்போது தூக்கி போட்டு தூக்கி எறிவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொண்டு போகிற மசாலா ஐட்டம்ஸும் சரி, பாட்டில்ஸ், இந்த ஊறுகாய் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதா ஈஸியாக பொட்டிரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப இவ்வளோ நம்ம ஜெர்மனிக்கு இது பண்ணும்போது ஒவ்வொரு ட்ராலியும் ரொம்ப செலவு பண்ணி வாங்குறதுல தப்பில்லை, எல்லாமே பிராண்டட் ரொம்ப காஸ்ட்லியான ட்ராலி. எல்லோரும் ஆக்சுவலாக இப்போ கிளம்பிட்டாங்க, கார் வந்துடுச்சு. காரில் லக்கேஜ் ஏற்றுறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ லக்கேஜும் இங்கே ஏற்றுறதை விட அங்கே எங்கள் அத்தா ஏர்போர்ட்டில் கொண்டு போகிறதுல தான் கஷ்டமே இருக்குது. குழந்தைங்களாம் ரெடி ஆகியாச்சு, எல்லாத்தையும் அப்படி காரில் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி சென்னையில் இருந்தோம், அப்போ வந்து பக்கத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி வருவோம். அப்போ தேவைப்படுற பொருள் மட்டும் அப்பப்போ எடுத்துகிட்டு போவோம், தேங்காய் வரைக்கும் கொண்டு போவோம். இது வந்து ஜெர்மனி அப்படிங்கிறதால எவ்வளோ மேக்ஸிமம் கொண்டு போக முடியுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு, இங்கே வந்து யாருமே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் மட்டும்தான் போகுதுன்னு நினைக்கிறோம். அந்த ஆட்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. வெறும் காக்கா பூரா அந்த மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்து அதெல்லாம் சாப்பாட்டுக்கு எங்கே இருந்த மாதிரி இருந்து, நாங்கள் அங்கே கொண்டு போய் இருந்து சாப்பிட்டதால எங்களை சுற்றி சுற்றி காக்கா பூரா எல்லாமே இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து நாங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் கிளம்பினோம். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அங்கே பண்ணலை பெருசாக, நாங்கள் நிறையா பயந்து எதிர்பார்த்து போனோம், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அது மாதிரி எங்கள் அக்கா அத்தாலாம் வெயிட் பண்ண சொன்னாங்க, எதுக்கும் லக்கேஜ்லாம் ஓவர் வெயிட் ஆகி திருப்பி தர போகிறாங்க, அதில் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 1/2 hour, அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், அதுக்கு செக்இன் முடிச்சுட்டு ஃபோன் பண்ண பிறகு கிளம்புங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே அவ்வளோதான், இந்த மாதிரி சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸாக அதில் கிடைச்சாலும் அது ஹெல்ப்ஃபுல் தான். ஓகே அவ்வளோதான், தேங்க்யூ.